திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஊராட்சி மன்ற தலைவர் மீது கோட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆரணி அடுத்த சிறுமூர் ஊராட்சி மன்ற தலைவராக திமுகவைச் சேர்ந்த சூரியகலா இருந்து வருகிறார். தலைவர் சூரியகலா தான் தோன்றுத்தனமாக செயல்பட்டு நலத்திட்டங்கள் செய்ததாக கூறி பணத்தை கொள்ளையடித்து வருவதாக ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் ஆரணி கோட்டாட்சியரின் தனி அலுவலர் பெருமாளிடம் சிறுமூர் கிராம வார்டு உறுப்பினர்கள் மீனா லட்சுமி இணைந்து புகார் அளித்துள்ளனர். வருமான வரி செலுத்துவது தொடர்பாக தொடர்ந்து விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக வருமான வரித்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வரும் வருமான வரித்துறை ஆணையர் ரவிச்சந்திரன் கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அகில இந்திய அளவில் வருமான வரித்துறை வளர்ச்சியில் தமிழகம் நான்காம் இடத்தில் உள்ளதாக கூறினார். மேலும் வருமான வரி செலுத்துவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வரும் அதேவேளையில் வரி ஏய்ப்பு செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தாா்.